பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஷீ கபாப். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். சிக்கன் 1/2 கிலோ போன்லெஸ் கழுவி வச்சுருக்கேன். 1 எக்கு எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு, பட்டர், பச்சை மிளகா, சாட் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேம்பு ஸ்டிக்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு வச்சிடணும் செய்கிறதுக்கு முன்னாடி. மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ணிடுறேன். சிக்கன் போட்டாச்சு, வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சி பூண்டு, இப்போ சீரகத்தூள் போடுறேன். இப்போ கரம் மசாலா பவுடர், தனி மிளகாத்தூள் போடுறேன். சாட் மசாலா கொஞ்சம் போடுறேன். சால்ட். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ சிக்கனை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 1 எக் பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பாதி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையை லைட்டாக தண்ணியில் நினச்சி நம்ம சிக்கனை எடுத்தோம்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை கையில் நல்லா ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டிக்ஸை நான் ஏற்கனவே இந்த பேம்பு ஸ்டிக்ஸை வந்து தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கருகாமல் வரும். நம்ம லைட்டாக அப்படியே ஸ்டிக்கில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுகிட்டே வந்தோம்னா நல்லா வரும். ரொம்ப குண்டாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக நல்லா பண்ணிட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் 3 பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தவா ஹீட் ஆகிடுச்சு. நான் பட்டர் போட்டுக்கிறேன். நீங்கள் பட்டரும் ஆயிலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாவே போதும். நான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கபாப் இதில் வச்சிடுறேன். இது லைட்டாக இந்த ஒயிட் கலரில் மாறும். அப்போ மாறும்போது திருப்பினிங்கன்னா நல்லா உடையாமல் வரும். நல்லா எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி திருப்பி இது விட்டுக்கலாம். நான் பட்டர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டிக்கு இல்லாமல் நம்ம கையிலே நல்லா இப்படி தண்ணியை தொட்டு நம்ம பண்ணுற மாதிரி நீட்டாக வரும். நல்லா எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி இப்படி ஒயிட் கலர் மாறினோடனே நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா எல்லா சைடும் குக் ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.